மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய அறிவுரைப்படி நமக்கு வந்து தமிழ்நாடு தமிழகம் முழுசாக வந்து இந்த 145 தடை இருக்கக்கூடிய இந்த கடுமையான சிச்சுவேஷனில் கரோனா நோய் பாதிப்பு அப்படின்னு அதுக்குண்டான நம்ம என்னென்ன முயற்சிகள் பண்ணுறோம்னு நான் மக்களுக்கு விரிவாக சொல்லிடுறேன். நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சி மக்களுக்காக நம்மளுடைய மாநகராட்சியோட அத்தனை ஊழியர்கள் 5000 வரைக்கும் எனக்கு தூய்மை காவலர்கள் இருக்காங்க களத்தில். அவங்கள வந்து எல்லா இடத்துல இந்த கரோனா தடுப்பு வேலைகளில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த வேலைகளுக்காக நம்ம வந்து 800 பேருக்கு வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக ஓன்லி ஆன்டி கரோனா டிஸ்இன்ஃபெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அவங்க வந்து பொது இடத்துல சொல்ல வந்தால் இந்த ரெகுலராக வந்து ஆல் கூடத்தில் ஹாஸ்பிட்டல்ஸு மார்க்கெட்ஸ் அண்ட் அதர் பிளேசஸ் வேர் மக்கள் வந்து இருக்கிறாங்களோ அங்கே வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்யூஷன்ஸ் லைசால் அண்ட் ஹைபோக்ளோரைட் 1 சொல்யூஷன் அண்ட் ப்ளீச்சிங் பவுடர் சொல்யூஷன் வந்து நம்ம அடிக்கிறோம். இருந்தாலும் மக்கள் வந்து இந்த கடுமையான சிச்சுவேஷனில் என்னென்ன நிறைய விஷயங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. பொதுவாக தமிழக அரசு மூலமா மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சரோட வழிகாட்டில் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சியில் டிஸ்இன்ஃபெக்ஷன் வேலைகள் மட்டுமே இல்லாமல் விழிப்புணர்வுக்காக நிறைய வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இடத்துல பாம்ப்ளெட்ஸ் கொடுக்கறது ப்ளஸ் எல்லா எஸ்எம்எஸ் பல்க் எஸ்எம்எஸ் ஈவன் வீடியோ வாட்ஸ்அப் இதெல்லாம் பண்ணுறது நம்ம மாநகராட்சி மூலியமாக பண்ணுறோம். இருந்தாலும் வந்து மக்கள் வந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு தன்னாக பாதுகாக்கிறதுக்கு அவங்க வீட்டிலையே அவங்க இருக்கணும். இது வந்து பிரதமர் முதல் கொண்டு நம்ம முதலமைச்சர் மற்றும் நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம ரெஸ்பெக்டட் சீஃப் செக்ரட்டரி அண்ட் அதர் செக்ரட்டரிஸ் மாஸ் செக்ரட்டரி எல்லாமே வந்து கிளியர் கட் டைரக்ஷன்ஸ் வந்து டெய்லி கொடுக்குறாங்க. மக்களுக்கு என்னோட ஒரே வேண்டுகோள் என்ன, நீங்கள் வீட்டிலையே இருக்கணும், அத்தியாவசிய வேலைகளுக்கு மட்டும்தான் வெளியில் செலுத்தணும், கூட்டம் சேரக்கூடாது, ப்ளஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னா ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் வந்து ஒரு மினிமம் ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இந்த நோய் வந்து இந்த தொற்று நோயே காற்றுல வர்ற ஒரு ட்ராப்லெட் மூலியமாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால இதுக்கு வந்து ரொம்ப கவனம் நீங்கள் செலுத்தினா தான் வந்து உங்களோட உயிர் காப்பாற்றுறதுக்கு பெட்டராக இருக்கும். சில விஷயங்கள் நான் விரிவாக சொல்கிறேன். பேசிக்கலி காலையில் எந்திரிச்சிலேருந்து நம்ம வந்து 2-3 ஹைஜீன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஒன்று ஓரல் ஹைஜீன் அப்படின்னு சொன்னால் வாய் வந்து கிளியராக வச்சுக்கிறது. அதுக்கு ஏற்கனவே நம்ம ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து நீங்கள் சால்ட் வாட்டர் வச்சு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் போட்டு கார்கில் பண்ணலாம். டெய்லி காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை வந்து நீங்கள் சால்ட் வாட்டர் கார்கிளிங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கம்ஸ் ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் தான் நம்ம லங்ஸ்க்கு உண்டான ஹைஜீன் வந்து கரெக்டாக சுவாசம் வந்து கரெக்டாக எடுத்துடுறதுக்கு மூச்சையெல்லாம் கரெக்டாக எடுத்துறதுக்கு வந்து லங்கு ஹைஜீனிக்காக வச்சிடணும். அதுக்கு வந்து நீங்கள் ஆவிரி பிடிச்சிடலாம். ஆவிரி பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஆவிரி பிடிக்கும்போது துளசியோ மஞ்சளோ இல்லாட்டி லைட்டாக விக்ஸோ அந்த மாதிரி தீங்கெல்லாம் போட்டுட்டு ஆவிரி பிடிச்சா டெய்லி 2x வந்து இது பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பாடியோட ஹைஜீனுக்கு என்னென்ன பண்ணணும்னா டெய்லி குளிக்கிறீங்க, 2 times குளிங்க, வெயில் காலம் இருந்தாலே கொஞ்சம் சுடு தண்ணியில் குளிக்கிறது, அதில் கொஞ்சம் டெட்டால் ஒரு ஹாஃப் கப் இது வந்து டெட்டால் ஊற்றுட்டு சுடு தண்ணி வச்சு நீங்கள் குளிக்கிறது வேலை பண்ணால் பெட்டராக இருக்கும். மக்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கவனம் செலுத்துட்டு ஜென்ஸ் வந்து ஃபுல் ஷர்ட்ஸ் போடுறது, லேடிஸ் எல்லாம் ஜுவல்லரி இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக போடுறதா பெட்டரு. நீங்கள் இது மாதிரி செல்ஃப் ஹைஜீன் ஒன்று, செகண்ட் உங்களுடைய வீட்டோட ஹைஜீன் நீங்கள் மெயின்டைன் பண்ணும். ஏன்னா வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணணும்னோ விழிப்புணர்வு இல்லாமல் இஷ்டத்துக்காக மறுபடியும் பழையபடியாக வந்து சுற்றுலா சுற்றுற மாதிரி நம்ம அங்கே இங்கே போகிறது அவங்க வீட்டுக்கு போகிறது இங்கே வீட்டுக்கு போகிறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டிலே இருந்துட்டு நீங்கள் உங்களோட உடம்பு வந்து கெட்டியாக பாதுகாக்கிறதுக்கு உண்டான செல்ஃப் ஹைஜீன் செகண்ட் திங். வீட்டில் காலையிலேருந்து நம்ம எங்கெங்கே தொடுறோம், ஒரு கைப்பிடி இருக்கட்டும், செல்ஃபோனு மொபைலு ரிமோட்டு நம்ம ஃபேனோட ஸ்விட்சஸ்ஸு நம்ம பாத்ரூமோட க்ளோசட்டோட டேப்பு இது எல்லாமே வந்து அடிக்கடி நம்ம தொடுறோம். ஒரு தால் போடுறதுக்கோ இல்லாட்டி பூடுறதுக்கோ இந்த மாதிரி வேலைகள் வந்து நம்ம எல்லாம் பண்ணுறோம். இது வந்து கட்டாயமாக அங்கெங்கே வைரஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கட்டாயம் தொட மாட்டீங்க இல்லையா. ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னா ஒரு சின்ன டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்யூஷன் கான்சன்ட்ரேட்டட் டெட்டால் சொல்யூஷன் கூட வாட்டரில் வச்சுட்டு அடிக்கடி நீங்கள் துடைச்சிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் கை கழுவணும்னு சொல்கிறோம். 20 நொடிகள் நம்ம 20 seconds கை வந்து நம்ம கை கழுவணும்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு
9087 9087. ஸோ அதுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணும்னா இன் கைண்ட் ஆஃப் ரைஸ் ஆர் எனி அதர் தால் ஆர் எனி அதர் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விரிவாக கொடுத்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ.